ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய வெயிட் லாஸோடைய ஃபோர்த் டே. ஸோ இன்றைக்கி மார்னிங் நான் எடுத்துக்கிட்ட டிஃபன் பார்த்திங்கன்னா இடியாப்பம், ஒயிட் ரவை, அதாவது வெள்ளை ரவை. பாப்பா குட்டியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து சியாசெட்ஸ் குடிக்கல, ஏன்னா நான் இன்றைக்கி வந்து பீரியட்ஸில் இருக்கேன். ஸோ பீரியட்ஸில் இருக்கும்போது இந்த மாதிரி சியாசெட்ஸ் நம்ம இதுக்கு வெயிட் லாஸ்க்குன்னு குடிக்கிற ட்ரிங்க்ஸ் வந்து நான் குடிக்க மாட்டேன். ஸோ அதனால் மார்னிங் எடுத்தோடனே நான் வந்து எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் கழித்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்து திராட்சை பழம் இருந்தது, திராட்சை பழம் கொஞ்சம் வந்து சாப்பிட்டுட்டு அம்மாக்கு காய் கட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருந்ததுனால வாட்டர்மெலனில் நிறைய பெப்பர் போட்டு நானும் பாப்பாவும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ கோல்டாக இருந்ததுனால நானும் பாப்பாவும் வந்து நிறைய பெப்பர் போட்டு வாட்டர்மெலன் சாப்பிட்டதுக்கப்புறமா பாப்பாவும் பாருங்கள் என்னோடய பீஸ் எடுத்து அவளுக்குன்னு தனியாக அம்மா கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் என்னோடய பெப்பர் போட்டதை எடுத்து காரம் வருதுன்னு சொல்லி விளையாண்டுட்டு இருந்தாங்க. லஞ்சுக்கு நான் வந்துட்டு கொஞ்சமாக சாதம், கீரை பொரியல், அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் பொரியல் வச்சு நான் வந்து என்னோடய லஞ்சை சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ லஞ்சில் நான் வந்து சாப்பாடு தான் வந்து சாப்பிட்டேன், கீரை பொரியல் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் ரசம் இருந்தது, லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு டம்ளர் வந்து ரசம் குடிச்சிட்டேன். என்னோடய லஞ்சு இதை தான். அதுக்கப்புறமா ஒரு 4 o'clock போல் நான் வந்து கொத்தமல்லி காஃபி நான் வந்து குடித்தேன். மோஸ்ட்லி வந்து க்ரீன் டீ குடிச்சிட்டு இருப்பேன். ஸோ இப்போல்லாம் வந்துட்டு கோல்டாக இருக்கிறதுனால சுக்கு போட்டு கொத்தமல்லி காஃபி வந்து அம்மா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டு ரெகுலராக இப்போது கொத்தமல்லி காஃபி வந்து குடிச்சிட்டு இருக்கேன். அண்ட் ஈவினிங் ஒரு 6 o'clock டைம் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து நாங்கள் இந்த மசாலா பூரியும் பானிபூரியும் வாங்கிட்டு வந்து பாப்பாவும் நானும் அம்மாவும் சாப்பிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் நைட்டுக்கு எனக்கு சாப்பிடவே தோணலை, இருந்தாலும் ஸோ தூங்க போயாச்சு அம்மா வந்து சாப்பிடுமா அப்படின்னு சொன்னதுனால பெட்ரூம் வரைக்கும் கொண்டு போயிட்டு கூட சாப்பிடாமே உட்காந்துட்டு இருந்தேன். ஒரே ஒரு கோதுமை தோசையும் அதுக்கப்புறம் இந்த மீன் மெக்கரும் போட்டு கிரேவி மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து என்னோடய நைட் டின்னராக நான் எடுத்துட்டேன். அதுலேயும் நான் ஒரு பாதி தோசை தான் சாப்பிட்டேன். இன்றைக்கி நான் என்னென்ன சாப்பிட்டேன்னு சொல்லி பார்த்தாச்சு. தேங்க்யூ.